வணக்கம். சற்று முன்னில் முக்கிய தகவல், மீண்டும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு தற்போது இந்த இடங்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி என்ன காரணங்களுக்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க, என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க, எல்லாமே இந்த நம்ம இப்போ பிரீஃபாக பார்த்தா மார்க்கமாக ஸ்கிப்லாம் போடுங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் மழை பற்றியும் 144 தடை உத்தரவு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவையான நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க பண்ணுங்க, இப்படி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பண்ணுங்க. அதே போன்று நூத்தி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இப்போ 144 உத்தரவு வந்து எந்த மாநிலங்களுக்கு தற்போது பிறப்பிக்கப்பட்டாங்க, என்ன காரணங்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தலாம். கேரளா மாநிலம் ஆலம்புழையை சேர்ந்தவர் கே எஸ் ஷான் என்பவர் எஸ்டிபிஎஸ்சி, தற்போது இந்திய சமூக ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளரின் இவர் தற்போது வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இவர் நேற்று சனிக்கிழமை மாலை தனது இருசக்கர வாகனத்தில் மன்னஞ்சேரி சந்திப்பில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் வானத்தை பின்தொடர்ந்து காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவர் மீது வேகமாக தாக்கியது. நிலை தடுமாறி கீழே விழுந்த ஷான் தற்போது சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் சரமாரியாக அவரை வெட்டிவிட்டு ஓடியது. இரத்த வெள்ளத்தில் சாய்ந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஆலம்புழை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். அங்கிருந்து கொச்சி மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். 12:45 தற்போது அவர் உயிரிழந்ததாக கூறப்பட்டனர். இதன்படி 40 இடங்களில் வெட்டு காயம் பட்டுள்ளதாக தற்போது போலீசார் கூறப்பட்டனர். இந்த சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று அதிகாலை ஒரு கும்பல் பாஜக தலைவர் ரஞ்சித் சீனிவாசன் வீட்டுக்கு சென்று கதவை உடைத்து பிறகு உள்ளே நுழைந்த கும்பல் ரஞ்சித்தை சரமாரியாக வெட்டி கொண்டு தற்போது தப்பி ஓடியது. உடனடியாக ஆலம்புழை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ரஞ்சித் சீனிவாசனுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு பலன்றி உயிரிழந்துள்ளார். பழிக்கு பழியாக நடந்த இந்த கொலை சம்பவம் கேரளாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. கொல்லப்பட்டவர் எதிரெதிர் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் என்பதால் அப்பகுதியைச் சேர்ந்தவர் தற்போது அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஆலம்புழை மாவட்டத்தில் தற்போது இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அம்மாவட்டத்தில் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நன்றி, வணக்கம்.